தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். மீடியா உங்கள் கனவா? படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப், பிளேஸ்மெண்ட், அசிஸ்டன்ஸ். பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜர்னலிசம் ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் உடனே சேர 7338242422. மதச்சார்பற்ற ஜனநாயக கூட்டணியினுடைய, முற்போக்கு கூட்டணியினுடைய கண்டன பொதுக்கூட்டத்தில் தலைமையேற்றிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொருளாளரும் முன்னாள் மத்திய அமைச்சரும் இந்நாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஆர் உயிர் சகோதரர் டி ஆர் பாலு அவர்களே, கருஞ்சட்டை படை உண்டு அந்த வலு ஒன்று போதும் தமிழகத்தில் என்று என்றைக்கும் பக்கபலமாக வந்து நிற்கின்ற திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் ஆர் உயிர் அண்ணன் மானமிகு வீரமணி அவர்களே, திராவிட முன்னேற்ற ராஜா அவர்களே, இந்த பிரம்மாண்டமான கூட்டத்தை கண்ணுக்கு எட்டிய தூரத்துக்கு அப்பாலும் கடலென திரண்டிருக்கிற கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிற திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகளே, தாய்மார்களே, பெரியோர்களே, இந்த உரையினுடைய ஒலி எங்கெல்லாம் கேட்கிறதோ அந்த வீடுகளிலே இருந்து இந்த உரையை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய தாய்மார்களே, பெரியோர்களே, கூற்றுடன்று மேல் வரினும் கூடி எதிர்க்கும் ஆற்றல் அதுவே படை என்ற வள்ளுவன் வாய்மொழிக்கு இலக்கணமாக ஈட்டி பாய்ந்தாலும் இமை கொட்டாது மார்பு காட்டுகின்ற வீரர்களின் கூட்டமாகிய வாலிப கூட்டமே 90% இரத்த குழாய்களினுடைய அடைப்பு, அந்த அடைப்பை போக்குவதற்கான மருத்துவமனையினுடைய சிகிச்சை பைபாஸ் சர்ஜரியா அல்லது ஸ்டென்ட் வைப்பதா என்று டாக்டர்கள் திணறிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் முழு பூரண சூகம் பெற வேண்டும் நமது செந்தில் பாலா. அமலாக்கத்துறை அடாவடிகள், சட்டவிரோத பண பரிவர்த்தனை தடுப்பு சட்டத்தில் ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் கடந்த 2019 திருத்தம் செய்யப்பட்டது. குற்றம் சாட்டப்பட்ட நபரை கைது செய்வது உட்பட அமலாக்கத்துறைக்கு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கு கூடுதல் அதிகாரம் வழங்க இந்த சட்டம் வகை செய்கிறது. இந்த சட்டத்தை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் சுமார் 250 மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. இவற்றை ஒன்றாக விசாரித்த உச்சநீதிமன்றம் அந்த சட்டம் செல்லும் என கடந்த 2022 ஜூலை 27 தீர்ப்பு வழங்கியது. இந்நிலையில் காங்கிரஸ், திராவிட முன்னேற்ற கழகம், திரிணாமுல் காங்கிரஸ், ஆம் ஆத்மி உள்ளிட்ட 17 கட்சிகள் சார்பில் ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டது. அதில் சட்டவிரோத பண பரிவர்த்தனை தடுப்புச் சட்டத்தில் எவ்வித ஆய்வும் செய்யாமல் சில திருத்தங்கள் செய்யப்பட்டுள்ளன. குறிப்பாக இதை நிதிச்சட்டமாக ஏற்றியிருக்க வேண்டும். எனவே இதை எதிர்த்து தாக்கல் செய்ய எதிர்கட்சிகள் கடந்த ஆண்டு ஜூலை மாதம் அமலாக்கத்துறைக்கு கொடுக்கப்படும் அதிகாரம் ஒன்றிய பாஜக அரசால் தவறாக பயன்படுத்தப்படும் என்று கூறப்பட்டதுதான் இப்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது. மராட்டியத்திலே, கர்நாடகத்திலே, டெல்லியிலே, ராஜஸ்தானிலே, மேற்கு வங்கத்திலே, பஞ்சாபிலே இது பாய்ந்திருக்கிறது. அங்கே இருப்பவர்களை கொண்டு போய் சித்திரவதை செய்திருக்கிறது, சிறையிலே அடைத்திருக்கிறது, அமலாக்க பிரிவினை அனுப்பி வைத்திருக்கிறது. அதுதான் இப்பொழுது செந்தில் பாலாஜியினுடைய விஷயத்திலும் நடைபெற்றது. நான் ஆளுநரை கேட்டுக்கொள்கிறேன். தங்கம் தென்னரசு அவர்களுக்கும் முத்துச்சாமி அவர்களுக்கும் பிரித்து அனுப்பிய போது அதை ஏற்றுக்கொள்ளாத நீங்கள் இன்றைக்கு எப்படி ஏற்றுக்கொண்டீர்கள்? முதலில் ஏற்றுக்கொள்ளாததற்கு காரணம் என்ன? உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறதா? இந்திய அரசியல் சட்டத்தினுடைய 163 பிரிவின்படி உங்களுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. முதலமைச்சர் தான் இலாக்காக்களை பிரிக்க வேண்டும். ஆனால் நீங்கள் நேற்று அனுப்பினீர்கள், இன்று முகத்திலே காரி உமிழ்வார்கள் என்ற நிலையிலே இல்லை, அவர்களை பிரித்து விட்டது. தான் தந்தை பெரியார் பெயரை உச்சரிக்க மறுத்தீர்கள், பேரறிஞர் அண்ணா பெயரை உச்சரிக்க மறுத்தீர்கள், முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் பெயரை உச்சரிக்க மறுத்தீர்கள், பாபா சாஹிப் அம்பேத்கர் பெயரை உச்சரிக்க மறுத்தீர்கள், அதற்கு பிறகு
மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய இலாக்கா எல்லாம் மார்க்சிசம் எல்லாம் இப்பொழுது எடுபடாது, அது முடிந்து போய்விட்டது என்று சொன்னீர்கள். அது மட்டுமல்ல, சமதர்ம சமுதாயமாகத்தான் இந்தியா, சனாதனத்தில் இருந்துதான் இந்தியா என்ற நாடுகளுக்கு சென்று நிதி திரட்டி கொண்டு வந்தார். 3000 கோடிக்கு நிதியை முதலீடுகளை ஈர்த்து கொண்டு வந்தார். நீங்கள் என்ன சொன்னீர்கள்? வெளிநாடுகளுக்கெல்லாம் போவது வீண் வேலை, அங்கே இருந்தெல்லாம் ஒன்றும் முதலீடுகள் வராது என்று. நான் ஆளுநரை கேட்கிறேன், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் முதலமைச்சர், இங்கே இருக்கக்கூடிய இந்த மக்களை போன்ற கோடிக்கணக்கான மக்களுடைய ஆதரவிலே வந்தவர் நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தளபதி ஸ்டாலின் அவர்கள். உங்களை யார் தேர்ந்தெடுத்தது? நீங்கள் டெல்லியினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தாழ்வாரத்திலே பிச்சை பாத்திரத்திலே போடப்பட்ட அந்த பிச்சையை எடுத்து கொண்டு வந்து இங்கே நீங்கள் கவர்னராக அமர்ந்திருக்கிறீர்கள். ஒன்றும் எடுபடாது, இடும் இந்தியை திணிக்க வேண்டும் என்று சொல்கிறீர்கள். எங்கே? இந்த கொங்கு மண்டலத்தில் இருந்து கேட்கிறேன், இந்தி திணிக்கப்பட்ட போது, 65 புலி புரட்சி வெடித்த போது, தமிழகமே கொந்தளித்து எரிமலையாக சீறிய போது, இந்த கொங்கு மண்டலத்திலே தான் நெருப்பிலே தூக்கி காவல்துறையினரை தூக்கி வீசினார்கள். இந்த கொங்கு மண்டலத்திலே தான் எந்திர துப்பாக்கிகளுக்கு எதிராக இளைஞர்கள் மார்பு காட்டி நின்றார்கள். மொத்தமாக அந்த பிணங்கள் போடப்பட்டு பெட்ரோல் ஊற்றப்பட்டு நெருப்பு வைக்கப்பட்டது. அப்படிப்பட்ட கொங்கு மண்டலத்திலிருந்து நான் சொல்கிறேன், இங்கே இந்தியை திணிக்கலாம் என்று ஒரு நினைத்தால் ஒரு காலம் அது நடக்காது. அப்படிப்பட்ட உணர்வுள்ள இந்த தமிழ்நாட்டிலே நீங்கள் இருப்பது மட்டுமல்ல, நீங்கள் தமிழ்நாட்டில் நீங்கள் கொச்சைப்படுத்துகின்ற வேலையிலே ஈடுபட்டிருக்கின்றீர்கள். முதலமைச்சரை நீங்கள் கிள்ளுக்கீரையாக நினைத்து கொண்டிருக்கிறீர்கள். முதலமைச்சரை சவாலுக்கு அழைக்கிறீர்கள். உங்களுக்கு ஆதரவாக சில பேர் பேச ஆரம்பித்திருக்கிறார்கள். அதெல்லாம் ஒன்றும் நடக்காது என்பது மட்டுமல்ல, மொத்த தமிழகமும் சீறி எழுந்தால் இந்திய அரசாங்கத்தையே எதிர்க்கக்கூடிய சக்தி தமிழ்நாட்டுக்கு உண்டு என்பது 65 நிரூபிக்கப்பட்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட வீராதி வீரர்கள் தமிழ்நாட்டிலே இருக்கிறார்கள். நாங்கள் எங்களை பொறுத்த மட்டில், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த மட்டில் நான் வரலாற்றை சொல்லிவிடுகிறேன். திராவிடர் கழகத்தை திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்த்தது, திராவிட முன்னேற்ற கழகத்தை திராவிடர் கழகம் எதிர்த்தது. ஆனால் 67 பிறகு அறிவாசான் தந்தை பெரியார் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு அரணாக இருந்தார். அதை போலத்தான் நாங்களும் இடைக்காலத்திலே எங்களுக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் இந்த ஆட்சிக்கு அரணாக, காவல் அரணாக, காப்பரணாக இருக்கும் என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். அதே நேரத்தில் நிறைவேற்றியிருக்கிறோம் அந்த தீர்மானத்தின்படி கையெழுத்து இயக்கத்தை நடத்த வேண்டும் என்று தோழமை கட்சி தோழர் கருத்தை தெரிவிக்க வேண்டும் என்பதையும் இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்வதோடு, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இந்த போராட்ட களங்களிலே நாங்கள் என்றைக்கும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்போம் என்பதையும் கூறி தளபதி ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சிக்கு எந்த விதமான தொல்லையும் யாரும் ஏற்படுத்திவிட முடியாது. ஒட்டு பார்க்கக்கூடிய அளவுக்கு ஆற்றல் உள்ள கூட்டம்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வீரர்களின் கூட்டம் என்பதும் அவர்கள், நீங்கள் எந்த காலத்திலும் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு மோதுவதற்கு முயற்சிப்பீர்களானால் நீங்கள் மண்ணை கவ்வீர்கள். சரியான ஒரு படை ஒன்று சேர்ந்திருக்கிற ஒரு படை தமிழ்நாட்டினுடைய அரசியலிலே ஒரு அணி உருவாகி இருக்கிறது. இந்த அணி மத்திய அரசாங்கத்தினுடைய எதேச்சாதிகார போக்கை, பிஜேபியினுடைய போக்கை, சனாதன சக்திகளுடைய போக்கை, இந்துத்துவ சக்திகளுடைய போக்கை மண்ணோடு மண்ணாக மக்கச் செய்யும் என்பதை கூறி, வாழ்க கலைஞர், வாழ்க பெரியார், வாழ்க அண்ணா, வாழ்க பிரபாகரன் என கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.